எஸ் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி. இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் யார் யார் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம். நம்ம சென்னை அழகி அழகலை நிறுவனத்தில் இலவசமாக அழகலை பயிற்சி போயிட்டு இருக்கு. அது வந்து ஜூலை மாதம் எண்டு வரைக்கும் தான். அதனால அந்த எண்டுக்குள்ளார யாராவது இன்னும் கற்றுக்கணும்னு ஆசையோடு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ மற்றவங்களுக்கோ சொல்லுங்க. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து முழுக்க முழுக்க சர்வீட் வகுப்பு தான் இது. சர்வீட் தருவாங்களா தரமாட்டாங்களா நீங்கள் பயப்பட வேண்டாம். லாக்டவுன் டைமை ஏமாத்திடுவாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். லாக்டவுன் முடிஞ்ச உடனே யார் யாருக்கு எப்படி எப்படி சர்வீட் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். இந்த வீக்லேயே நான் சொல்லலாம் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஜூலை 15th வந்து உங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியும் இருந்தேன். நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன். ஆனால் இந்த மாதம் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு இங்கே நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து கொரியர் சர்வீஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்னும் ஒரு வீக் கழித்து அதை நான் அலௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதனால் தயங்காமல் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண பாருங்கள். சர்வீட் வந்து எல்லாருக்குமே கன்ஃபார்ம் உண்டு. இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 days முன்னாடி ரெக்கார்டு ஃபுல்லாகவே முடித்து சப்மிட் பண்ணிட்டாங்க. இன்னும் மெகந்தி தான் இன்னும் நான் போடலைங்க, அது நீங்கள் கிளாஸ் பண்ண உடனே நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னும் நியூவாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம், ரெக்கார்டோ மெகந்தியோ இல்லை இன்னும் நீங்கள் கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் கேளுங்க. அதே என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பை வந்து சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குழு ஆரம்பிச்சிருக்கேன். அந்த குழுவில் இருக்கவங்க எல்லாமே நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதனால நீங்கள் அதில் தயங்காமல் கேட்கலாம். ஒருவேளை அதில் கேட்கறதுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கொஸ்டின் வச்சிங்கன்னா அதுக்கான ஆன்சரை நான் அதில் கமெண்ட் பண்ணலனாலும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குழுவில் சாதிக்க பிறந்தவர்கள் குரூப்பில் உங்களுக்கான அதுக்கான ஆன்சரை சொல்லுவேன். யாராக இருந்தாலும் தயங்காமல் அதுக்கான கொஸ்டினை கேளுங்க. உங்களுக்கு புரியலன்ற விஷயத்தை புரியலன்னு ஓப்பனாக பேசுங்க. அப்போ தான் எனக்கு உங்களுக்கு புரியலன்ற விஷயம் தெரியும், உங்களுக்கான ஆன்சரை நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம யார் யார் என்னென்ன கொஸ்டின் கேட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிலம்பரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியில் இருக்கிறவங்க, சீரம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை யூஸ் பண்ணணுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சீரம்ன்றது வந்து நம்ம ட்ரையாக இருக்கிற ஹேரை நல்லா ஷைனிங்காகவும் ஸ்மூத்தியாகவும் காமிக்கிறதுக்காக தான் நம்ம சீரம் யூஸ் பண்ணுறோம். அதனால நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இருக்கிற எப்போ வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹேரோடைய அடர்த்தியை பொறுத்து நீங்கள் 1 drop யூஸ் பண்ணலாமா இல்லை 2 drop 3 drop நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஹேரை தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஃபெமினான்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபெமினா அப்புறம் ராஜேஷ் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஒரே தான் கேள்வி கேட்டிருக்காங்க. சீரம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணலாமா, நார்மலாக இருக்க ஹேருக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டும், ட்ரையர் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. சீரம் யூஸ் பண்ணணுன்றது வந்து ஹேருக்கானது. ட்ரையர் யூஸ் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது வந்து நீங்கள் உங்களுடைய பார்லர் இருக்குது. ஒரு பார்லரில் ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணி வரீங்கன்னா வெறும் சீரம் மட்டும் செட் ஆகாது இல்லையா. சீரம் பண்ணி ப்ளோ ட்ரை கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஹேர் வந்து ஷைனிங்காகவும் ஸ்மூத்தியாகவும் சில்கியாகவும் இருக்கும். அதனால் ட்ரையர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ட்ரையர் கிடையாது, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரையர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சீரம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, நான் அப்ளை பண்ண வீடியோ இருக்குது சீரம் எப்படி அப்ளை பண்ணணுன்னு, அந்த வீடியோ பாருங்கள். அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சீப்பால் நல்லா சீவி விட்டுட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் சீரம் பட்டுரும், உங்களுக்கு ஷைனிங்காக சில்கியாக தெரியும். நந்து சாரு அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, மினி ஃபேஷியலில் முல்தானி மெட்டி போடலாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மினி ஃபேஷியல் அப்படின்றது வந்து ஒரு நார்மலாக ஒரு டீப் கிளென்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதான். கிளென்ஸ் பண்ணி டீப் கிளென்ஸ் பண்ணி ஸ்டீமிங் கொடுத்து பிளாக்கட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேக் போடுறோம். அந்த பேக் வந்து ஏதாவது ஒரு பேக் நீங்கள் போடணும், ஒரு அது வந்து ஜெல் பேக்காக கூட இருக்கலாம் இல்லை முல்தானி மெட்டி பேக்காக கூடமே இருக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அமுதா அமுதான்றவங்க, சீரம் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதுக்கான பதில் தான் நான் முன்னாடி சொன்னதும், சீரம்ன்றது வந்து ஹேரை வந்து சில்கியாகவும் ஸ்மூத்தியாகவும் இருக்கிறதுக்காகவும். இப்போ என்னோடய ஹேர் வந்து நான் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன், இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப ட்ரையாக இருக்குங்களா? நான் வந்து ஹென்னா போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நான் இன்றைக்கி சீரம் யூஸ் பண்ணலை. இதுவே நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, ஹென்னா போட்டிருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண, ஒரு 2 days வரைக்கும் வந்து கண்டிஷ்னர் ஷாம்பூ இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்போ தான் இது வந்து நல்லா கலரிங் கொடுக்கும். இப்போ நான் இன்றைக்கி காலையில் ஹென்னா போட்டிருக்கேன், அப்போ ஹென்னா போட்டிருக்கேன்றதுனால தான் நான் சீரமும் யூஸ் பண்ணல. இதுவே நான் சீரம் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த ஹேர் வந்து பாருங்கள் இன்னும் நல்லா ஷைனிங்காக தெரியும். நீங்கள் கிட்டக்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக உடையிற மாதிரி இருக்குல்ல, இது வந்து இருக்காது.
அதுக்காக தான் நம்ம சீரம் யூஸ் பண்ணிக்கிறோம். மோகனவல்லின்றவங்க, மேம் இந்த கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் மாதிரியே இல்லை, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மோகனவல்லி, தேங்க்யூ. எனக்கும் இது வந்து ஆன்லைன் கிளாஸ்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரல. என்னுடைய ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எந்த அளவுக்கு சொல்லித்தருவனோ அதை விட ஒரு படி மேலே தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஏன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட் வந்து நேரில் வந்து எல்லா விஷயத்தையுமே அந்த நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் அடுத்த டைம் வந்து அதுக்கான க்வெஸ்சன் ஆன்சராக அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் கேள்வி பதில் நிகழ்ச்சியாக எடுத்து உங்களுக்கு நான் சொல்லித்தர்றது. அதே மாதிரி ஒரு பாடத்தில் என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்றது எனக்கு முன்கூட்டியே அதையும் நான் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு கிளாஸ்லையுமே சொல்லியிருப்பேன். அதனால் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நீங்கள் ரெகுலர் கிளாஸ் மாதிரி தான் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ரகுன்றவங்க கேட்டிருக்கீங்க, கிரிம்பிங் யூஸ் பண்ணி ஹேர் ஸ்டைல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் கிரிம்பிங் யூஸ் பண்ணி ஹேர் ஸ்டைல் போட்டு காமிக்கிறேன். ராதிகா மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க, சீரம் கொடுத்து தான் ப்ளோ ட்ரை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஹேர் கட் கிளாஸ் நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ராதிகா. இன்னும் ஹேர் கட் கிளாஸ் வந்து மாடல்ஸ் கிடைக்கும்போது, ஆனால் கஸ்டமர் எல்லாரையுமே நான் வந்து யூடியூப்பில் மாடலாக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இதில் கிளாஸ்க்கு வரேன், என்னோடய ஹேர் வச்சு நீங்கள் டெமோ காமிங்க அப்படின்னு சொல்கிறவங்களை மட்டும்தான் நான் வீடியோவாக போடுவேன். அதனால் மாடல்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக ஹேர் கட் போடுறேன். சீரம் கொடுத்துட்டு தான் ப்ளோ ட்ரை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா. சீரம் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளோ ட்ரை கொடுத்தீங்கன்னா தான் நல்ல ஹேர், ஒவ்வொரு ஹேர்லேயுமே சீரம் அப்ளிகேஷன் ஆகிட்டு உங்களுக்கு ஷைனிங்காக தெரியும். அதனால் சீரம் கொடுத்து முடிச்சுட்டு ப்ளோ ட்ரை கொடுங்க, ப்ளோ ட்ரை முடிச்சுட்டு சீரம் கொடுக்க வேண்டாம். ஐஸ்வர்யான்றவங்க, சீரம் வந்து எப்பெல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சீரம் வந்து தலைக்கு குளித்து முடிச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் லேசான ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் சீரம் யூஸ் பண்ணுங்கள், அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதுமாரி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரம் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்காகவும், இப்போ இந்த முடி வந்து நீங்கள் அப்படியே ட்ரையாக விடும்போது பறக்கும், அதே சீரம் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஓரளவுக்கு ஹேரோடைய இதாகும், ஒட்டி இருக்கும். நீங்கள் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, ஆயில் யூஸ் பண்ணிட்டா நம்ம வெளியே போகிறதுக்கு சங்கடமாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் ஆயில் பண்ணுற எல்லா வேலையுமே சீரம் பண்ணும். அதனால் ஆனால் சீரம் வந்து ஆயில் மாதிரி எண்ணெய் வடியாது, அதுக்காக தான் நம்ம சீரம் யூஸ் பண்ணுறோம். லட்சுமின்றவங்க வந்து, சுருட்ட முடியாக இருந்தால் ஒன்றாக தான் போடணுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சீரம் இந்த வாரம் வந்து சீரம் ஹேர் கட் மட்டும்தான்றதுனால இதை பற்றியே நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. சுருட்டை முடியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றாப் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ராஸாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஏன்னா அடர்த்தி இருக்கு இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ராஸ் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து ப்ளோ ட்ரை நல்லா கொடுக்கணும். சீரம் அப்ளை பண்ணிவிட்டு சீப்பு கீழே இருக்கும்போது மேலே வந்து ப்ளோ ட்ரை இருக்கிற மாதிரி நல்லா ப்ளோ ட்ரை கொடுத்தீங்கன்னா அந்த சுருட்டை முடி வந்து நல்லா ஷைனிங்கான ஒரு சில்கியான ஹேராக காமிக்கும், அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு போவாங்க இல்லைங்களா. அதனால் நீங்கள் நல்லா ப்ளோ ட்ரை கொடுங்க. விஜய் பவின்றவங்க எனக்கு இருக்காங்க, டவுட் கேட்க முடியல, கிளியராக புரியுதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ டியர். புரிஞ்சுது அப்படின்னா ஓகே, புரியாத பட்சத்தில் கண்டிப்பாக டவுட் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அதே விஜய் பவி அவங்க தான் கேட்டிருக்காங்க, நான் வந்து பார்லர் வைக்கணுக்கா, உங்களை நான் நம்புகிறேன், சர்டிஃபிகேட்டை வந்து எப்படி உங்ககிட்ட வாங்கிக்கிறது, நான் நேரில் வரணுமா இல்லை கொரியரில் வாங்கிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை பற்றி நான் வந்து இன்னும் ஒரு 1 வீக் கழித்து சொல்கிறேன் டியர். எல்லாருமே நேரில் வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை தான், ஆனால் எல்லாராலையும் நேரில் வர முடியாது இல்லைங்களா. நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அதன்படி நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். இல்லை நேரில் வந்து என் கூட நீங்கள் இருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம். இல்லை என்னால் நேரில் வர முடியாதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் கொரியரில் பண்ணிடுறேன், ஆனால் சர்டிஃபிகேட் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு உண்டு. ஆகஸ்ட் மாதம் வந்து அதை பற்றி உங்களுக்கு எல்லாமே டெமோ பண்ணுறதுக்கு எல்லா இதுவும் பார்த்துருவேன். அதுக்குள்ளார நீங்கள் யார் யார் கிளாஸ் முடிச்சிங்க இல்லை அப்படின்னு எனக்கு தெரியாது இல்லையா. நீங்கள் அதனால் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனே அதில் லைக் கமெண்ட் கண்டிப்பாக கொடுங்க. அந்த கமெண்ட் தான் என்னுடைய அட்டண்டன்ஸுன்றதை மறந்துடாதீங்க. கமெண்ட்ஸ் வந்து எல்லாத்துலேயும் இருக்குதா அப்படின்றதுனால் நான் செக் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கணுமா அப்படின்லாம் சில பேர் கேட்டிருக்கீங்க. ரெக்கார்ட்ஸுன்றது உங்களுக்கானது, உங்களுக்கு அது தேவை. என்ன மாதிரி நீங்கள் வந்து நாளைக்கு பெரிய டீச்சர் ஆகலாம், ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகலாம், இல்லை ஸ்கூலில் ஒரு டீச்சிங் ஒர்க் பார்க்கலாம். அப்போ அப்படிக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும்போது நீங்கள் ரெக்கார்டு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, அதை கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்காக ரெக்கார்டு எழுதிக்கோங்க, எனக்காக வேண்டாம். நான் எல்லாரையுமே ரெக்கார்ட் சப்மிட் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால்
அவங்கவுங்களோட விருப்பம் தான், எல்லாருமே என்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். என்னோட கிளாஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்றத மட்டும் நான் வெரிஃபிகேஷன் பண்ணிப்பேன். சங்கீதான்றவங்க வந்து அமோனியா யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னுக்கு ஏதாவது ஆகுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அமோனியான்றது ஒரு கெமிக்கல் தான் அப்படிங்களா. இப்போ என்னுடைய ஸ்கின் வந்து சென்சிட்டிவான ஸ்கின் தான், இருந்தாலும் எனக்கு வந்து பவுடர் ப்ளீச் போட்டால் நல்லாவே ஒத்துக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் மாடல்ஸாக வந்து நின்னது என்னுடைய ஃபேஸ் காமிச்சது வந்து பவுடர் ப்ளீச்சில் தான் நான் காமிச்சேன். அதனால் பவுடர் ப்ளீச் வந்து எனக்கு நல்லாவே ஒத்துக்கும். அலர்ஜி ஸ்கின்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் பவுடர் ப்ளீச் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஃபேஸ்க்கு வந்து பவுடர் ப்ளீச் யூஸ் பண்ணாதீங்க. கைக்கு காலுக்கு ஃபுல் பாடிக்கு இந்த மாதிரி பவுடர் ப்ளீச் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒத்து போகும். சங்கீதான்றவங்க தான் கேட்டிருக்காங்க கன்சூர் அண்ட் ஹைலைட் வந்து நம்ம ஷேட்டில் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. கன்சூர் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சொல்லியும் இருக்கேன். கன்சூர்ன்றது வந்து இந்த தாடை வந்து நல்லா பெருசாக இருக்குது, குண்டாக இருக்குன்னா அதை கட் பண்ணி மெலிசாக காமிக்கிறதுக்காக தான் நம்ம கன்சூர் யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை மறைக்கிறோம், இந்த இடத்த மறைக்கிறோம். மறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், டார்க்கான ஒரு கலரை கொடுக்கணும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நோஸ், இந்த நோஸ் கிட்ட இப்படி டார்க்காக நம்ம கொடுக்கும்போது இந்த இடம் மட்டும் ஹைலைட்டாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த இடம் மறைஞ்சிடுது, இந்த பகுதி மறைஞ்சிடுது. இந்த ஹைலைட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து பவராக தெரியுது. அப்போ என்ன ஆகும்னா இந்த இடம் ஃபுல்லாக மறைஞ்சிட்டு இது மட்டும் பவராக தெரியறதுனால மூக்கு வந்து ஷார்ப்பாக தெரியும். இதே மாதிரி இந்த சின் வந்து இப்படி அகலமாக இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து நம்ம கட் கொடுக்கும்போது இந்த இடம் ஷார்ப்பாக அழகாக தெரியும். அவங்களோட ஃபேஸ் லுக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேக்கப் போட பழகிக்கணும், இது ரொம்ப முக்கியம். நீங்கள் அடிக்கடி மேக்கப் வந்து நீங்கள் வாயாலே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மேக்கப் நல்லபடியாக ஒரு நல்ல மேக்கப்பை உங்களால் கொடுக்க முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே சின்ன பசங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு மேக்கப்பை ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கே அது நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஹைலைட்டர் வந்து அந்த மாதிரி தானேன்னு கேட்டிருக்கீங்களா. கன்சூர் வந்து நம்ம கலரை விட டார்க்கு கலர்ஸ், ஸ்கின்னோட டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணணும் கன்சூர். ஹைலைட்டுன்றது நம்ம கலரை விட பிரைட்டாக பெட்டரான ஒரு கலர்ஸை சூஸ் பண்ணி தான் ஹைலைட் கொடுக்கணும். முரளிக்குமார்ன்றவங்க கழுத்து கருமை போகிறதுக்கு பாய்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம் ப்ரோ, இது வந்து கெமிக்கல் ஆட் கிடையாது. உங்களோட ஹேர்லாம் வந்து கலர் மாறணும் அப்படின்ற பயம் இல்லை, ஃபேஸ் முழுக்க யூஸ் பண்ணலாம், நெக்குக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். மணி சுந்தர் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க லாக்டோ ப்ளீச் வந்து மாதம் ஒரு முறை போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. லாக்டோ ப்ளீச் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கிடையாது, அது ஒரு பேக் மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் 15 days ஒன்ஸ் கூட லாக்டோ ப்ளீச் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையான முறையில் என்ன யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபேஸ் பிரைட்டாகவும் நல்லா எங்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். ராஜா ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, நானும் பியூட்டிஷியன் தான், நீங்கள் சொல்லித்தர கிளாஸ் வந்து இன்னும் சூப்பராக புரியுது, தேங்க்யூக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, இந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளார ஒரு இதை பட்டாம்பூச்சி பறக்குது, சந்தோஷம் ஏற்படுது. அதனால என்ன ஆகுதுன்னா இன்னும் நிறைய சொல்லித்தரணும் உங்களுக்கு அப்படின்ற ஆர்வமும் வருது. நான் தினமும் ஒரு வீடியோ, ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோவாவது போடணும்னு போடுறதுக்கான ரீசனே இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் தான். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புகழ்ச்சிக்கு அடிப்பணையாதவங்க யார் அப்படின்ற ஒரு இருக்குது. இருந்தாலும் என்ன ரொம்ப புகழ்ந்து பேசினாலும் எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் இது வந்து நாம் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். நாம் ஒரு டீச்சிங் பண்ணும்போது அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்குமே நீங்கள் செய்கிறது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சந்தோஷம் தானே, அதே சந்தோஷம் தான் எனக்கும். மணி ரித்திக் அப்படின்றவங்க ட்ரிம்மர் இல்லைன்னா ரேசர் யூஸ் பண்ணலாமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சில்ட்ரன்ஸ்க்கு ட்ரிம்மர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹேருடைய மேல் எப்படின்னா மேலோட்டமாக இருக்கிற ஹேரை தான் ட்ரிம்மர் எடுக்கும். ஆனால் சதையுடைய பகுதி அடிப்பகுதி வரைக்கும் எடுக்கிறது வந்து ரேசர் தான் எடுக்கும். நான் மேக்ஸிமம் வந்து என்னுடைய சில்ட்ரன்ஸ் ஹேர் கட்டுக்கு வந்து நான் என்கிட்ட ரேசர்ஸும் இருக்குது ட்ரிம்மர்ஸும் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் நான் ட்ரிம்மர்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ரேசர்ஸ் யூஸ் பண்ணிக்குவேன். ஆனால் ரேசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு காயங்கள் ஆகுது, ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஆனதில்லை. அதனாலேயோ என்னவோ நான் வந்து ரேசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன், ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறதில்ல. ட்ரிம்மர் வந்து மேலோட்டமாக எனக்கு போதும்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறேன். தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
வேக்சிங் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மெகந்தி போட்டா தடிச்சிடுச்சு ஏன்கா அப்படினு கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி எரியுதுன்னு சொல்றாங்க அது ஏன் அப்படினு கேட்டிருக்கீங்க. சங்கீதா அப்படிங்கறவங்க கேட்டிருக்கீங்க வேக்சிங்ன்றது என்ன. நம்மளோட ஹேர் வந்து ஃபுல்லாவே நம்ம ரிமூவ் பண்றோம் இல்லீங்களா, அப்ப வந்து உள்ளர இருக்கிற வேர்க்கால்ல இருந்து ஃபுல்லாவே எல்லாமே வந்துருது. அப்ப அந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் இருக்கும். அப்ப நீங்க நார்மலா ஒரு தண்ணி போட்டு வாஷ் பண்ணாலே அந்த இடம் ஜில்லுன்னு இருக்கும்போது, ஒரு க்ரீம் போட்டு அப்ளை பண்ணாலே அந்த இடம் எரிச்சல் இருக்கும்போது, நீங்க மெகந்தி போடுறீங்க மெகந்தியில கொஞ்சமாவது கண்டிப்பா கெமிக்கல் இருக்கும். அப்ப அந்த மெகந்தி போடும்போது அந்த மெகந்தினால கெமிக்கலால கூட தடிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேக்சிங் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பெடிக்கூர் மெனிக்கூர் பண்றதோ ஃபேஷியல் பண்றதோ இதெல்லாம் வந்து மறுநாள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன். வேக்சிங் ஒரு நாள் செப்பரேட்டா பண்ணுங்க, மற்றபடி ஃபேஷியல் பெடிக்கூர் மெனிக்கூர் இந்த மாதிரி பண்றது எல்லாமே இன்னொரு நாள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து இதுல நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எனக்கு வந்து இன்னைக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தெரியுது. அதுலேருந்து எனக்கு வருத்தம்லாம் கிடையாது, ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என்னுடைய கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படின்ற அளவில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். உங்களுக்கு யாருக்காவது க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னா தயங்காமல் கேளுங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு தயங்குறீங்க. ஏன் தயங்குறீங்க, பயம் வேண்டாம். இதில் இருக்கிறவங்க பியூட்டிஷியன்ஸும் இருக்கிறாங்க, நியூ பியூட்டிஷியன்ஸும் இருக்கிறாங்க சரிங்களா. இப்போ நீங்கள் புதுசாக உள்ளார நுழையிறவங்களும் இதில் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து கேட்குறதுக்கு ஏன் தயங்குறீங்க, அவங்கெல்லாம் வந்து ஜீனியஸ் நம்மள்கிட்ட நம்மளை வந்து தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு தானே கிடையாது. நம்மளுடைய சாதிக்க பிறந்தவர்கள் குழுவை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு நபர் க்வெஸ்சன் கேட்டால் நான் அந்த குழுவில் இல்லைனாலும் மற்றவங்க வந்து அதுக்கான பதில் சொல்லுவாங்க. இதுதான் இந்த குழுவுடைய ஸ்பெஷாலிட்டியே. அதனால நீங்கள் பயப்படாமல் எல்லாருமே க்வெஸ்சன் கேளுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குறேன். நன்றி.